தமிழ் பாரம்பரியம் குழுவில் வந்து பல பலவித பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். பலவித ஃபீல்ட்ல கல்ச்சர், ஆர்ட்ஸ், பெயிண்டிங், ஆர்கிடெக்சர், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்சஸ், டான்ஸ் பத்தி இருக்கு, ஹிஸ்ட்ரி, அஸ்ட்ரானமி, காயின்ஸ், புக்ஸ், பலவித விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. பலவித அமேச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் ஹியர். ஆர்கியாலஜியை பத்தி கொஞ்சம் பிரஹாப்ஸ் மோர் தன் சட்டம் அந்த ஃபாரம்ஸ் ஒரு கல்ச்சரல் ஃபாரம்ல இந்த இடத்துல நிறைய ஸ்பீச்சஸ் நடந்திருக்கு. டாக்டர் நாகசுவாமி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்க வேண்டாம், ஆரம்பிக்கிறச்சு பெரிய பெரிய புள்ளிகிட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதை தவிர ஸ்ரீராமன் அப்படிங்கிறவர் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸை பத்தி ஒரு வாட்டி பேசினார். ஏஎஸ்ஐல இருக்கவர் டாக்டர் சத்தியமூர்த்திங்கிற ஏஎஸ்ஐ வந்து இங்கே வந்து பேசியிருக்காரு. அப்புறம் இந்த வருஷத்து பிகினிங்ல வந்து பத்மநாதன் அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஆதிச்சநல்லூர் பத்தி இருக்கிற சில கண்டாயிருக்கு. இந்த வரிசையில இன்னைக்கு ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் என்ன சென்ஸ்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பேரே கொஞ்சம் தனியா நிற்கும், யார் பேர் வந்தாலும் மறக்க மாட்டாங்க. மார்க்சியா காந்தின்னு ஒரு பேரு, அவங்க பேரை கேட்டுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அடையாள தமிழ் சங்கம்னு ஒரு கூட்டத்தில் போய் அதியமானை பத்தி கல்வெட்டுகள் அப்படின்னு ஒரு உரையை இருப்பாங்க, அங்கே போய் கேட்டணும். ரொம்ப சுவாரஸ்யமான, அது பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியல, பேச்சையும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நல்லா பேசினாங்க. ஓகே, இவ்வளோ நல்லா இந்த விஷயத்தை பேசுறாங்களா. அதையும் நாங்கள்லாம் வந்து கல்வெட்டை பத்தியோ வரலாறு பற்றியோ நாங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சு, பொதுவாக கல்வெட்டுனால பல்லவர், சோழர் இப்படிதான் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் விஜயநகரம் தெரியும். அதிகமா அந்த சங்ககாலத்து மன்னவர்களை பத்தி நிறைய இருக்குன்னு தெரிஞ்சது அன்னைக்கு ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப பிரமாதமா பேசினாங்க. இதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க பேர் வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு அவங்க மாசம் மாசம் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. இதுல வந்து தமிழ்நாட்டு வணிகர்கள் கல்வெட்டுகள் சொல்லி ஒரு மார்க்சியா காரணி போட்டு எனக்கு யூனிவர்சிட்டி வாஸ் பிக். வணிகர்கள் பத்தியா, வணிகர்களை பத்தி யாருமே பேச மாட்டாங்களே. மேனேஜ்மெண்ட் புக்ஸத்தோட எதுவுமே வரலாற்று ரீதியா யாரும் பேசவே மாட்டாங்க, அவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களை பத்தி பேசுறதுல ரொம்ப அதிசயமா இருக்கு, நிச்சயமா போய் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தேன். ஒன்றும் இல்லைன்னாலும் இந்த எல்லா சினிமாலையும் 18 கிராமம், 18 பட்டின்னு அல்லது பஞ்சாயத்து தலை போடுவாங்க, அந்த மூலம் எங்க வந்தது அந்த பேச்சுல கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் வந்து விளக்கினான். அதோட அவன் மார்க்சிய காந்தி பேச ஆரம்பிச்ச ஒன்னு அவங்க முக்கியமா அவங்களுக்கு நான் ரொம்ப பயோகிராபிக்கலா அவங்க பத்தி பேச போறது இல்லை. அவங்களோட அன்னைக்கு பேசின இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து தமிழ்நாட்டின் முதல் கல்வெட்டு ஆய்வாளர் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஓ, அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேக்குறது. ஆனா அவர் வந்து அப்படியே ஒரு உள்ள பூரிப்போட சொன்னார், தமிழ்நாட்டின் முதல் பெண் கல்வெட்டு ஆய்வாளர் அப்படின்னு சேர்ந்து ஆடியன்ஸ் அப்படின்னு இதை சாதித்தார். ஒரு எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆர் படத்துக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்ற கூட்டம் எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது ஆர்கியாலஜி ஃபீல்ட்ல இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனா த இன்ட்ரெஸ்டிங் திங் வாஸ் அகெயின் வாட் ஷி செட். சோ மச் கல்வெட்டுல வந்து வணிகர்களை பத்தி இப்படி இருக்கு. எப்பவாவது நம்ம ஒரு கல்வியை பத்தியோ எதையோ படிச்சிருந்தோம்னா அந்த திசை 1500 ஏதோ குழுவை பத்தி ஏதோ வேகம் கேட்டுருமோ, அதை பத்தி முடித்த நான் தவிர முன்னாடி. ஆனா அதை பத்தி அவங்க பாட்டு நிறைய ஒரு பெரிய ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பேச முடியல அளவுக்கு நிறைய விஷயத்த சொன்னாங்க. சரி, அதிகமா இது வணிகம். மூணாவது திருப்பி அடையாள தமிழ் சங்கத்துல நான் போய் ஒரு வாட்டி கேட்டேன், இந்த மாதிரி தான் அவங்க பேசி கேட்டேன். கல்வெட்டுகளில் வானவியல், அஸ்ட்ரானமி இன் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது கூட இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பத்தி எங்க தமிழ்நாடு ஆரம்பிக்கல சாரிட்டியா அப்படின்னு விசப்பட்ட முயல் ஆரம்பிச்சாங்க அவங்க லெக்சர். சரி, இவங்க நிச்சயமா வந்து நம்ம தமிழ் பாரம்பரிய தொழில பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிநாதன் சார் கிட்ட ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு அது வந்து ஒரு நினைவாச்சு. அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பல விதமான சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க வேகத்தை பேருக்கு இன்னைக்கு சாரிட்டி எடுத்துக்குமா, முக்கியமா சொல்ல போனா அந்த அதிகத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. Adhigar and his line from the Sangam age to the 13th century, right? Astounding. Thirugathigai or koil irukku adha pathi or monograph panirukanga. Adhukapra Sreemushnu nu or Vishnu koil irukku adha pathi or monograph panirukanga. Apra
சிவராமமூர்த்தின்ற ஒருத்தர் வந்து தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த டிரான்ஸ்லேட் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பலவித பட்டியல படிக்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டா, பட் நீங்க நிறைய இன்ட்ரடக்ஷன் ஆனதுனால அவங்க பேச்சு நீங்க கேட்க வந்ததுனால I would like to invite you to all to share the support, the pleasure that I had of listening to Mahatma Gandhi on what women have done. No more appropriate person can be there. என்னென்ன படை கொடுத்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நான் இப்ப சொல்ல போறது இல்லை அப்படின்னு. ஏன்னா அது
ஒரு பெரிய பரிசையா இவங்க இதை கொடுத்தாங்க, இந்த கோயில் கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அது மாதிரி இல்லாம என்ன மாதிரியான நிலைகளில் பெண்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது அதை வைத்துக்கொண்டு அன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரு 15 நூற்றாண்டு வரை பெண்களுடைய நிலைமை, பெண்கள் எவ்வாறு இருந்தார்கள், எப்படி ஆணப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை தான் இந்த இந்த கோயிலில் நான் சொல்றேன். இப்போ முதல்ல என்னதான் அவங்க பண்ணு சொன்னாலும் வந்துருச்சு வந்துருச்சு பெருமானுடைய மிகச்சில அதுவும்
அவங்க வந்து ஏரிகள் எடுத்தல் தூங்கு அமைத்தல் இது போன்ற மிகச்சிறிய அதாவது ஒரு ஆதுர சாலை அமைத்தல் ஒரு மருத்துவ சாலை அமைத்தல் இதெல்லாம் வந்து அங்கிருந்த பெண்கள் தான் செய்திருக்கிறாங்க. நம்ம அந்த கல்வெட்டுல போய் பார்த்தோம்னா ஆதுர சாலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பெண்கள் செய்ததாக அவர். ஆக இந்த கோயில் பணிகள் பெரும்பாலும் இந்த சமுதாய பணிகள் மிக குறைந்த அளவிலும் இவங்க செய்திருக்காங்க. இவர்களை அடுத்து அதிக அளவில் குறிப்பிடப்படுகின்ற அடுத்த பெண் தொகுதி என்னன்னு பார்த்தா தேவியர். சாதாரணமாக பார்க்கணும் தேவியருக்கும் அரசியலுக்கும் பெரிய வித்தியாசமா தெரியாது. அப்படி இல்லை கல்வெட்டுல தேவியர் என்ற சொல் குடிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக சிற்றரசர்களுடைய மனைவியர். இப்போ இந்த சிற்றரசர்களுடைய மனைவியர் அப்படின்னு வரும்போது ராஜராஜர் காலத்திற்கு முன்பும் அதாவது சோழர்கள் தொடக்க காலத்திலும் அதே மாதிரி பதிமூணாம் நூற்றாண்டு பகுதியிலும் சிற்றரசர்களுடைய பங்கு மிக மிகப்பெரியது. அந்த அரசியல் வரலாற்றுல மிக மிகப்பெரியது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அரசர்கள் சிற்றரசுகள் குல பெண்களை மணந்திருக்கிறாங்க. அதே போல சிற்றரசர்களுக்குள்ளேயே திருமணங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்படி நடக்கும்போது இந்த பெண்களை சிற்றரசர்களுடைய மனைவியாரையோ அல்லது சிற்றரசர் குடும்பத்திலிருந்து மனம் செய்து கொண்ட பெரியரசர்களுடையவர்களையோ அவங்க குறிக்கும் போது நம்மளாட்டி என்ன சொல்ல வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லும் போது பழகரையர் மகளார் வீழ்பறையர் மகளார் என்ற சொல்லை தவறாமல் முன்னாடி சொல்லிதான் இந்த கல்வெட்டுகள் குறிக்கும். சிற்றரசர் குல பெண்களை இவர்கள் மணந்து கொண்டிருந்தார். அவர்களுடைய யார் தந்தையோ தந்தையினுடைய பெயரை சொல்லி அவரது மகளார் இப்போ உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ரொம்ப பேமஸ் செம்பியன் மாதேவி. செம்பியன் மாதேவி மலவரையர் மகளார் கண்டராதித்த தேவியார் உத்தம சோழரை திருவயிறு வாய்த்தாட்டியார் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ற அடைமொழிகள். அந்த பெயர் சொல்றதற்கு முன்னாடி இந்த அடைமொழிகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் இந்த ஒரு ஸ்டேஜ்ல இதை வந்து நான் ஆக இந்த சிற்றரசுடைய மனைவியர் தான் தேவியர் என்று குறிக்கப்படுகிறார்கள். இவர்களும் மிகச்சிறந்த படைகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு கோயில் பணி முதல்ல செஞ்சது யாருன்னா இந்த சிற்றரசர் குல தேவியர் தான். தேவி தான் முதல் முதல்ல செஞ்ச முழு கோவில் கட்டட பணி செய்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் இது வந்து இவர் வந்து பழைய திருவெரும்பூர் திருவெரும்பூர் என்ற இடத்துல மலைமேல இருக்கிற ஒரு கோயில ஒரு சிற்றரசர் குல பணி செய்தது. அதுதான் முதல் கட்டட கோயில் ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஆடு பொருள் இந்த மாதிரி பொருள்களாக கொடுக்கப்பட்டது. இதுல இருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு நில உடைமை இருந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். நில உடைமை இருந்திருக்குமானால் நிலத்தை கொடுத்திருப்பாங்க. ஆனா நில உடைமையே நிலக்கொடையே கொடுக்கலாங்க. எங்க பார்த்தாலும் முதலே இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவங்க வந்து கொடுத்ததெல்லாம் பொன் நகைகள் ஆடு மாடு இது மாதிரியான மூவபிள் ப்ராப்பர்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக அதுலதான் இவர்களுடைய ஆளுமை இவர்களுடைய விருப்பப்போடு செய்கின்ற ஆளுமை அவங்களுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்டிஸ்ல மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலையில தான் இந்த நில உடைமை என்பது நல்ல பீக்குக்கு நல்ல தமிழ்நாட்டில் வந்து நல்ல முதிர்ந்த நிலையா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜராஜன் காலத்துல தான். அப்பதான் சில பெண்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தையும் கொடுக்கின்ற நிலத்தை தொடங்குறாங்க. அது மிகச்சிறிய காலத்துல முடிஞ்சிருது அதையும் நம்ம சொல்லணும். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு செட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அரண்மனை தொடர்புடைய மகளிர் இவங்கெல்லாம் வந்து நான் எல்லா பேருமே வந்து அவங்க கொடுத்த படையிலே தான் எடுத்திருக்கேன் அதை ஞாபகம். ஆக இந்த அரண்மனை தொடர்புடைய மகளிர் அப்படின்றவங்க அரண்மனையில் பணிபுரியவர்கள். அது அவர்களுக்கு அரசியனுடைய வேலைகளில் பணிபுரியவர்களாக இருக்கலாம் அரசனுடைய அரண்மனையில் பணிபுரியவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த அவங்களையெல்லாம் பெண்டாட்டி என்ற ஒரு சொல் தான் பயன்படுத்துகிறது. இந்த பெண்டாட்டி என்ற சொல் பயன்படுத்தினாலே அவர்கள் அரண்மனையில் பணிபுரிபவர்கள் அந்த சொல். ஆக அடுத்தது தாதின்னு ஒரு சொல் இருக்கு. இவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில ஒரு அரசனுக்கு ஒரு ஸ்டெப் மதர் மாதிரி அதாவது எப்படி சொல்றது இப்ப நம்ம ஒரு செவிலி மாதிரி அந்த மாதிரியாக
ஒரு எப்போதும் அவர்களை கூட்டி வளர்ப்பவர்கள் போல வச்சுக்கோ. அது போன்ற நிலையில இருந்தவர்கள தாடி என்ன சொல்லிட்டு இவங்க எல்லாம் படைப்படுத்தவர்கள் தான் வரும். இதுக்கப்புறம் அதிகாரிச்சி என்ற ஒரு சொல்லு இருக்கு. இந்த அதிகாரிச்சி என்ற சொல் யாருன்னு கேட்டாக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் வந்து சொல்றேன். ராஜாஜன் காலத்துலதான் வந்து நிலமுடமை நல்ல முதிர் நிலையா இருக்குது. இந்த ராஜராஜன் ஆரம்பிச்சு ராஜேந்திரன் முதல் ராஜேந்திரன் வரைக்கும் இந்த மூணு பேர் காலத்துல மட்டுமே இந்த அதிகாரிச்சி என்ற சொல் கிடையாது. இந்த அதிகாரிச்சிகளாக நாலு பேர் பிரிக்கப்படுகிறார்கள். ரெண்டு பேர் திருவையார், அதாவது ராஜராஜன் ராஜராஜேஸ்வரத்தை எடுத்த போது அதே காலகட்டத்தில் ராஜராஜனுடைய மனைவி உலகமாதேவியார் அங்க திருவையாறு ஒரு கோவில் எடுக்கிறாங்க உலகமாதேவி. அந்த கோவிலில் இவங்க கொடுத்த கொடைகளை எல்லாத்தையும் நிர்வகிக்கின்ற பொறுப்பு, அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு உடையவர்களாக இந்த அதிகாரிச்சி என்ற அவங்களுடைய பேர்ல ரெண்டு பேர் இருக்காங்க. அது மாதிரி நிர்வகிக்கின்ற ஒரு பெண் அதிகாரிச்சி செய்திருக்கிறார். ராஜராஜ காலத்தை ஒரு அதிகாரிச்சி நாலே நாலு பேர் தான் அதிகாரி கட்சிகளாக புரியப்படுகிறார்கள். இதில் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த இது வரும்போது ஆட்சி பண்டாரம் தேவி கருவூலம் என்ற சொற்கெல்லாம் வருது. ஆக இவங்களுக்கு தனியா உடைமைகள் அரசு அரசியலுக்கான தனி உடைமைகள், அதை அவங்க அவங்க விருப்பம் போல எதை வேணாலும் செய்யறது, அதை கவனிக்கும் பொறுப்பை இவங்களை போலேயே ஒரு பெண் அதிகாரிகளிடமே கொடுத்து செய்வது என்ற ஒரு முறை இருந்தது. தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் என்று சொல்லலாம். நாற்பது ஆண்டு காலத்துல தான் இந்த அதிகாரிச்சிகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகாரிச்சி என்ற சொல் வழக்கே இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பதவியும் இல்லைன்றது தெரியுது. இருந்துதான் தெரிஞ்சு தனி பிரிவாக வளர்ந்திருக்கிறாங்க. அப்போ இந்த
குறிப்பாக இந்த சப்த விலங்கு ஸ்தலங்கள் சொல்றாங்க, அதாவது தஞ்சாவூரை ஒட்டிய
ராஜராஜனுக்கு முன் எழுப்பப்பட்ட கோயில் இந்த திருக்கடியூர் பிள்ளை ஸ்தானம் தலைக்கோல் பட்டம் பெற்று மிக சிறந்த ஆடல் மக்களாக விளங்கியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தஞ்சாவூர்ல வந்து தாஜ்மஹால் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த மாணிக்கம் என்று சொன்னால் கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம், இந்த பட்டம் எல்லா நாயகத்தாரை போலி எல்லாம் தலைவரான மாணிக்கம் இவை நிறைய அரசர்களுடைய பட்ட பெயரோடு இணைத்து அந்த மாணிக்கம் என்று சொல்லி சேர்த்து இந்த தேவரையாக கொடுத்திருக்காங்க. ஆக இது வந்து அந்த அப்புறம் தேவடிமை சுதந்திரம் அப்படின்றது நிறம் உடனே கொடுத்தது தேவடிமை காணி அதை பற்றி தேவடிமை சிறப்பு என்ன ஒரு கோயில அந்த இப்ப நம்ம கட்டிருக்கோம் இல்லையா, ஒரு கோயில வந்து ஒரு திருவிழானா அல்லது ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள்னா ஒருத்தருக்கு வந்து சிறப்பு செய்தல் என்ற ஒரு இது இப்பவும் இருக்கீங்க. இந்த தேவடியார்களுக்கு முன் ஒடுக்கு முன் மாலை அதெல்லாம் முதல்ல அவங்க தான் கொடுக்கணும் அப்புறம் நம்ம தான் இந்த தேவடியார் சிறப்பு என்பது பெண் தேவடியார் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக சிறந்த மரியாதை இந்த கோயில் இவங்க என்ன மாதிரி பணிகள் செஞ்சாங்க கோயில்கள் ஆடல் பாடல்கள் செய்தாங்க அது வந்து நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது. ஆடல் பாடல் என்பது ஒரு வெறும் ஒரு கலையாக மட்டும் கோயில்களோடு இணைக்கப்படவில்லை. கோயில்களில் அந்த 18 வகையான உபச்சாரங்கள் என்பதில் நடனம் என்பது ஒரு ஆக அந்த வரிசையாக அந்த வரிசைப்படி 18 செஞ்சுக்கிட்டு வரும்போது நடனம் அப்படி சொன்னோடனே ஆக இது வந்து அந்த சடங்கு ஒரு பகுதி அதனால அவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் திருவிழா நடந்ததுன்னா இந்த பலி கொடுக்கும் போது இந்த வகையான நடனம் ஆடணும், அதே மாதிரி நவகிரகங்களுக்கு போது இந்த நடனம் ஆடணும், இந்த காலத்துல இந்த நடனம் ஆடணும் அப்படின்றதெல்லாம் ஆகத்தில் இருந்தது அந்த பணியிலே தேவையான அப்படி இருக்கணும். கோயிலோடு அவர்களை வந்து உயிரோட்டமாக சேர்த்துருந்தாங்க, சும்மா வெறும் ஏதோ பாடினாங்க ஆடினாங்க அப்படின்னு தெரியும் திருப்பாட்டு அடைவு செய்தல் இதெல்லாம் வந்து டான்ஸ் பர்டிகுலரா எந்த நேரத்துல பாட வேண்டும் அந்த பாட்டுக்கு எந்த வகையான நடனம் பாட வேண்டும் என்பதை தெரியாது. அதே மாதிரி மெய் பாட்டு அடைவு செய்தல் இப்ப கூட கோயில சிவபிராமணருக்கு பூஜை பண்ணும்போது சில கை முதிரைகள் அந்த முதிரைகள் அந்த திரு அந்த உபச்சாரங்கள் நடக்கும்போது அதுவும் ஒன்று அந்த மாதிரியான மெய் உடல் மூலமாக அவங்க என்னென்ன மாதிரியான முதிரைகள் செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். இதெல்லாம் வந்து புதுக்கோட்டை கல்லூரிகள்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த மாதிரியான சொற்கள் முன்னாடி இல்லை இப்போ ஏழு சொல்றீங்க முன்னாடி கல்லூரிகள் நான் 14 நூற்றாண்டு வாக்கியம் எழுதப்பட்ட கல்லூரிகள் இந்த ரொம்ப அழகான செய்திகள் கவரி விஸ்தல் அது அப்புறம் நாட்டிய நாடு இது ஒரு முக்கியமான வேலை தேவையாக என்ன திருவிழாக்கள்ல திருவீதி ஊர்வலம் இறைவன் வீதி ஊர்வலம் நடக்கும் போது அங்க ஒரு மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க இல்லையா கோயில் நல்ல வீதி கட்டி அந்த கடவுளை திருவீதி உலக மரணத்தையும் மண்டபம் காமஸ் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த பெண்கள் ஆடியிருக்காங்க. இது இல்லாம ஒரு பிரம்மோற்சவமாக ஒரு ஆண்டு விழா சில வகையான ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்பெஷல் இப்ப நிறைய ஸ்தல புராணங்கள் அவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்தல புராணங்களையே ஒரு நாடகமாக எழுதி ஆடுகின்ற முறை இப்ப அதுல அந்த வகையான இதுதான் ராஜராஜேஸ்வரமாக நாடகம்னு ஒரு கேள்விப்படும் இல்லையா ராஜராஜேஸ்வரத்தில் நடந்தது ராஜராஜேஸ்வரம் நாடகம் இந்த வகையான நாடகங்கள் தக்கையாக பாணியில தாராசுரத்துல இது மாதிரி தக்கையாக பரணியே இந்த தாராசுரம் கோவில நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அந்த உண்மை அங்க எழுதப்பட்டது. ஆக இந்த மாதிரியான ஒரு விழாக்கள்ல உற்சவ திருமணிகளுக்கு முன்னால் நாடகம் அந்த நடனங்கள்
அவர்களுடைய நிலத்தின் இந்த பங்குகளாக பெற்றிருந்தத்தில் அது பரம்பரையாக பெற்றிருந்த இந்த பெண்களுக்கு நல்ல உரிமை உண்டு. இந்த பெண்களுக்கு இவங்க சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் செல்லும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க சேர்ந்துதான் கையெழுத்து கொடுக்காங்க. இதுதான் கையெழுத்து ஒன்று சாட்சி ஏற்பது ஒன்று. இப்ப இந்த கல்வெட்டுகள்ல நம்ம வந்து படிச்சு படிச்சு பழகிட்டோம்னா கையெழுத்து அவங்களே எழுதி கொடுத்தது எது யாரோ எழுதி கொடுத்தது அப்படின்றதால நமக்கு புரியும். எப்போதும் அவர் வந்து
ஒரு பெண்கள் ஒரு குரூப் இருந்திருக்காங்க. சில பகுதிகள் இருக்கு எல்லா இடத்துலையும். குறிப்பாக இந்த தென்னாட்டு மாவட்ட பகுதிகளில் ஒரு 12-13 நூற்றாண்டுகளில் இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் நிறைய பெண்கள் அது இல்லாமல் பெண்கள் துறைகள் இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முதல் முதல்ல துறவிகள் என்று சொல்லப்படுகின்ற பெண்கள் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்கள் தான். பிரபுக ஏணி இன்ஸ்கிரிப்ஷன்லேயே பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்லேயே 3 பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. முதல் முதல்ல சங்க காலத்துக்கு ஈக்குவலான காலத்தில் சங்க காலத்தில் பாடலாசிரியர்களாக புலவர்களாக பெண்கள் குறிக்கப்படுகிறார்கள் தவிர மற்றபடி அவர்களுடைய இது குறிக்கப்படவில்லை. ஆனால் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் 3 பேர் துறவிகளாக சமண பெண்கள் அந்த ட்ரெடிஷனே கிட்டத்தட்ட ஒரு கால கடைசி வரைக்கும் 14-15 நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து புரத்தி என்ற சொல்லால புரியப்படும். இதனுடைய பெண்வார் ஆண்பாட்சி தான் புறவர் சமய புறவர் சொல்றோம். அந்த புறவர் இதனுடைய ஆண்பாட்சி இந்த புரத்தி என்பது புரத்திய என்ற பெயரில் அவர்கள் புரியப்படுகிறார்கள். நிறைய பேர் அவங்க வந்து இன்னொரு குரூப் கொடுத்துருக்காங்க இன்னொரு குரூப் கூட கொடுத்துருக்காங்க ஆனால் திரவியர் பேர் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு குடும்பத்தில இருந்து வந்திருக்காங்க. அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா இவருடைய மகள் இந்த ஊர் தலைவருடைய மக்கள் அப்படியெல்லாம் வருது. அப்போ இவங்க அந்த துறவியாக ஏற்கும்போது துறவி என்ற அந்த ஸ்டேட்டஸ் ஏற்கும்போது பெரும்பாலும் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நில உரிமைகள் சில இதை கொடுத்துருக்க வேண்டும். அப்படி கொடுத்துருந்தா தான் அவங்க இப்படி கொடுக்க முடியும் அடுத்தது. அதனால இவங்க கொஞ்ச நாளாவது நில உரிமை உடையவர்களாக அதை சமயம் படிக்க அர்ப்பணிப்பவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் அல்லாமல் பிற சமயத்தார துறவியர் என்று கருதத்தக்க வகையில் அம்மை என்ற சொல் அந்த சொற்களுக்கு தெளிவாக மற்றவங்களுக்கு மாறவே மாறும். இந்த அம்மை என்ற சொல் நான் ஜெயின் புத்திஸ்ட் பெண்கள் இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி துறவு மேற்கொண்டிருக்கலாம் முதலிருந்தே துறவு மேற்கொண்டிருக்கலாம் அந்த மாதிரியான அது நமக்கு தெளிவான குறிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு பிராமண அம்மையா வந்து எங்கிருந்து வந்த ஆரியவர்மை இங்கே வந்து திருவொற்றியூர் இறைவனுக்கு பணி செய்து கிடக்கும் பிரபாகரன் பட்டரின் மனைவியார் ஆரிய பிராமணி ஆரியவர்மை அப்படின்னு ஆரிய அம்மை சாமி என்ற சொல் ஆக இந்த அம்மை என்ற சொல்லாக தீர்க்கப்படுகிறவர்களாம் உறவு மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை உடையவர்களாக பெண்கள் அப்படி ஒரு அவர்களுக்கும் உரிமைகள் இருந்திருக்கு செய்திருக்காங்க. அப்புறம் இவை எல்லாம் இப்போ இது இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் கொடை கொடுத்தவர்கள் இருந்து பெற்ற செய்திகள் ஒரே ஒரு விஷயம் கொடை கொடை வந்து கொடுக்கப்பட்ட பொருள்களில் இருந்து கிடைத்தவர்கள் இவங்கெல்லாம் கொடை கொடுத்ததுல இவங்க அடக்கம் வெள்ளாடு அடிமைகள் பறவை அடிமைகள் குலைய அடிமைகள் நிதி அடிமைகள் என்று இவங்கெல்லாம் வேற வேற இடத்துல இருக்கு நான் ஒன்றா போட்டுருவேன். இந்த மாதிரியான அடிமை பெண்கள் பெண்களும் அடிமைகளாக இருந்திருக்காங்க. அவங்களை சொல்லும்போது இந்த மாதிரி அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்களோ அந்த இனத்தை சேர்த்து அந்த அடிமைகள் என்று சொல்கின்ற முறை இந்த அடிமைகளை யார் உடையவர்களாக இருந்தாங்க கோவில்கள் உடையவர்களாக இருந்தது மடங்கள் உடையவர்களாக இருந்தது உடம்பை உடைப்போரும் உடையவர்களாக இருந்தது. ஏன்னா உடம்பை உடையவர்கள் தன்னுடைய காணி ஆட்சி மனை அடிமை காணி மனை அடிமை இவர்களை கொடுத்து ஒரு வகைப்படுத்த முடிஞ்சது. ஆக இதுல அநேகமாக காணப்படுகின்ற எல்லா பெண்களும் அடங்கி விட்டார்கள் இந்த தன்னுடைய வாழ்நாளில் சேர்ந்த நிலம் சொத்து அணிகலன்கள் எல்லாவற்றையும் அந்த ஊர்ல ஒரு வெள்ளம் வந்த போது அவ்வளவு பணத்தையும் கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணி அந்த குளத்தை அடைந்து தூம்பு செய்து அந்த ஊருக்கு நல்லது செஞ்சு கடைசியில் அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாம போயிட்டு முதல்ல கொடுத்தார்கள் இந்த ஒரு கல்வெட்டு. அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போய் கோயில் ஏதாவது பண்ணணும்னு சொல்ற ஒரு கல்வெட்டு.
புது எண்ணத்தோடு செய்த பெண்களும் இருந்திருக்காங்க. மாதிரியான ஒரு பெண்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு சித்திரம் தான் நமக்கு கிடைக்குது. ரொம்ப மோசமான மோசமான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்த மாதிரி பொதுவாக தெரியல. ஆனா நம்ம இப்ப இருக்கிற அதையும் சொல்லணும், பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற விழிப்புணர்வையும் இன்னைக்கு இருக்கிற இதையும் வைத்துக்கொண்டு நம்ம அவங்க பார்க்க முடியாது. அன்னைக்கு சூழ்நிலையில அந்த நில உடனே சமுதாயத்துல எந்த மாதிரியான அவங்க எதுவுமே திண்பனமே தெரியாது. திண்பனம் தெரிஞ்சாலே நம்ம வந்து நம்ம அடிமைகளாக இருக்கிறோம்னா அல்லது நமக்கு உரிமை இல்லையனோ நினைக்கிறது. அந்த மாதிரியான நினைவே அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம இன்னைக்கு பாக்குற எல்லாத்தையும் தியரிட்டிக்கலா அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. அன்னைக்கு இருந்த நிலைமையில ஆல்மோஸ்ட் பெண்களுக்கு வந்து ஆனா ஏதாவது இருக்கீங்க எழுதப்பட்டவா அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா சோழ மன்னனுடைய நெய் திருத்தி தாயிலோ தாயாகி தந்தையிலோ தந்தையாகி மைந்தனரோ மைந்தனிலோ மைந்தனாகி அப்படின்றது ஐடியலா சொல்றாங்க. மன்னனுடைய வழி நடந்தேன்றத ஐடியலா சொல்றாங்க குழந்தைகள். ஆனா அதே மன்னர்கள் தாம் வெற்றி அடைந்த நாட்டில் இருந்து என்னென்ன கவர்ந்து வந்தேன் என்று சொல்லும் போது பெண்கள் மூத்தறிந்தார்கள், அரசர்களுடைய மனைவியரையும் தாயரையும் மூத்தறிந்தார்கள் என்று போன்ற செய்திகளும் இருந்தன. பெண்ணின் பண்டாரத்தை அப்படியே கொண்டு வந்தார்கள். அப்படியே டேஞ்சர் பண்ணிட்டு இருந்த காடு மாடு சாரி ஒட்டகம் குதிரையோடு சேர்ந்து பெண்களையும் பெண்ணின் பண்டாரத்தையும் கொண்டு வந்தார்கள் என்பது இருக்கு. ஆனா நம்ம வந்து முழுசா பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்ல உயர்ந்த இது இல்லை இருக்குன்னு மகாபலிபுரத்துல இருக்கு மகேந்திர போத்தரேசனுடைய மனைவியர் இருவர். அவருடைய ஒரே ஒரு பெண்ணுடைய பிரான்ஸ் இருக்கு. நான் பெயர் சொல்ற மாதிரி இது ஒண்ணுதான் எனக்கு சரியான போட்டோகிராஃப் கிடைக்கல, ஏதோ ஒரு புக்ல இருக்க. வரலாற்று ஒரு தெளிவு தருவதற்காக இந்த மாதிரியா அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். மிக அழகான பெண்கள் வந்து நம்ம தேவரத்தியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்கதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா நல்ல ஆர்னமெண்ட்ஸோட போட்டு பெண்கள் கையில ஒரு விளக்கோட இது மாதிரி கோயில்கள் வந்து 15 நூற்றாண்டு இருக்கிறதான நிறைய பாவை விளக்குகள் இருக்கின்றன. இந்த பாவை விளக்குகளுடைய நோக்கம் என்னன்னா அவர்களே நின்று எப்போதும் இறக்கு விளக்கு ஏறி இருப்பதாக ஒரு எண்ணம். இப்ப தன் நின்ற இடத்தில் அவங்களுக்கு பேர் வேற ராஜன் பறவை இருந்து நின்று பழகிற இடத்துல ரெண்டு சுத்து விளக்கு இருக்காங்க. அந்த ரெண்டு பேருக்கும் பாவை சரியா முலை நங்கை ஒரு பாவை விளக்கப்படவே இது மாதிரி பாவை விளக்கு பேரெல்லாம் கொடுத்து அவங்க வைக்கும்போது தானே இறைவனுக்கு எப்போதும் என்றென்று நின்று விளக்கு ஏறுவதாக ஒரு பலக்குள் ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் அவங்க இந்த மாதிரி ஒரு விளக்குகளை எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விளக்கு தான் இது. இதை நான் வந்து இது என்ன பண்ணால க்ளோஸ்அப் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். லேட்டு தான் கொஞ்சம் எப்படி இருந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கவர்த்தாரு நன்றி. இதுக்கு மேல ஏதாவது வேணும்னா தெரியல.
பெண்டாட்டி அப்படிங்கிற பேர் வந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய தாதிகளுக்கான பெயர் மாதிரி வேலைக்காரர்கள் மாதிரி தான் சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு புழக்கத்துல வந்து பெண்டாட்டிங்கிற சொல் வந்து மனைவி அப்படிங்கிற பெயர்ல வருது. இப்ப ஆரம்பத்துல வந்து மனைவிங்கிற பெயர்ல இல்ல, அது இன்னைக்கும் தஞ்சாவூர்ல நிறைய சந்தைகள் வந்த இந்த அக்காமா சந்தைன்னு பேர்ல விடால் அதனால ஒரு 20% இது மாதிரி நான் ரிலீஜியஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க.
குறிப்பிட்ட அளவு உரிமை இருந்திருக்கு.
எந்த காலத்துல எவ்வளவு ஜீன் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ஜீன் பண்ண முடியும். அது போல ஜீன் பண்ண முடியாது. யார் ஏன் கற்பனை கதிரை கூட கதிரை கூட கற்பனைகள் கூட எப்படி வருது? உண்மையை பார்க்கிறேன் உண்மையை ஜீன் பண்ண அவங்க கற்பனை வருது. கற்பனை வந்து முழுசா கற்பனை உலகத்துல இல்லாதது யாரும் கற்பனை பண்ண முடியாது. இருப்பவைகளை வைத்துக் கொண்டுதான் மாத்தி மீத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணி இங்க உள்ளது அங்க சேர்ந்து அங்க உள்ளது இங்க சேர்ந்து கற்பனையா வரும். அவருடைய பாதுகாப்பு அவங்களை விடுறது அப்படின்னு அரசர்கள் வந்து தீர்மானிக்கிறது. அந்த நேரத்தில் அவை அமைச்சர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க நிலப்பிரபுக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்து இந்த குழந்தைகளை வளர்ந்த வரைக்கும் ஒரு சித்தப்பா பெரிய பார்ப்போம் அவரை வச்சு செஞ்சுட்டு இவர்கள் வளர்ந்த பிறகு அவங்ககிட்ட உரிமை உரிமையாக அதனால ஆண்டுவாடி. ஆனால் அதே அந்த கல்வெட்டு வந்து அதை அந்த கல்வெட்டு எந்த இடத்துல வந்து எல்லாருமே இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை தான் அந்த கல்வெட்டில் பார்க்குறாங்க. அது வந்து பெண்களுடைய நில உடைமைக்கு ஒரு அருமையான அந்த கல்வெட்டில் இன்னும் பின்னாடி உள்ளதை யாருக்கும் அவ்வளோவா படிக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த அரசு குடும்பத்தை சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் தனியாக இல்லை ரெண்டு குழந்தைகளையும் தனியாக கொண்டு இன்னொரு பெருமானம் பண்ணுறாங்க. ஒரு இவருக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு ஒரு அரசு தளபதி அவருடைய பாதுகாப்பை விட்டு வளர்க்காரு. இங்கேருந்து வேற ஒரு ஊரில் கொண்டு வச்சு அந்த கேபிட்டல் எல்லாமே இன்னொரு இடத்துல இருக்காங்க. அப்போது அவங்க வைக்கும் போது அவர்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அவங்க வளர்கிறவங்க வேணுமே அவங்க அப்போது யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு நிலம் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு தாழ்வு எப்படியே இருக்கல. அதில் வந்து அரசனுடைய நாலு பெண் அரசியல் அவங்க அவ்வளோ பேரும் அவங்க யாருன்னு சொல்லி அவங்களுக்கு எத்தனை பெண் மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஆனால் வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு கொடுக்கணுன்ற அது என்ன வரல. ஏன்னா ஏன் சொன்னால் இது மாதிரி வளர்த்து மீண்டும் ஆனால் கொடுத்துருந்ததுனால Sorry, that's the last question. You can have questions privately afterwards if you want. You have to close the session with this. Okay, thank you. Thank you. ரொம்ப அற்புதமான ஒரு சொற்பொழு நடத்தினாங்க. எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணாங்க. மன்னராட்சி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது சொற்பொழிவு பிராட்டியா இருக்கும் வெட்டு பிராட்டியா எங்களால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்க முடியல. ஆனால் அது வழி பாரு தமிழ் பாருங்களின் சார்பில் ரொம்ப சந்தோஷம். இது பேசியது அதாவது வந்து கல்வெட்டுகள் கல்வெட்டிலிருந்து வரலாறு வரலாறுலிருந்து பெண் உரிமை பெண் உரிமையிலிருந்து நில உரிமை நிலவுடைமை பற்றிய பொருளாதார சாத்திய வழிமுறைகள் அது எத்தனை வருஷமாக தொடர்ந்து வந்தது கோயில் சடங்குகள் பிராமண பெண்கள் தேவரடியார்கள் நாட்டியக்காரர்கள் என்னெல்லாமோ அது பாட்டு வந்து ஒரு திருக்குறள் வந்து ஏழு வார்த்தையில் வந்து சுருக்கி வச்ச மாதிரி அவங்க பாட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது போராத குறைக்கு அடுத்த சில சொற்பொழிவுகளுக்கு என்னெல்லாம் டாபிக்னு அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவர்கள் அந்த மாதிரி வந்து எதிர்காலத்தில் மற்ற சொற்பொழிவுகளும் அவர்கள் சொல்ல டாபிக்ஸ்லையாவது சில இதெல்லாம் சொல்லணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களை பற்றி நான் பேசுகிறச்ச முதல் பெண் கல்வெட்டு ஆய்வாளர் சொன்னேன். அவங்க அடுத்த பேட்ச்ல வந்த பத்மாவதியும் அவங்க பக்கத்தே வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவர்களும் இந்த மன்றத்தில் நல்ல சொற்பொழிவு ஆற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புறோம். இவங்க பேசுற மாதிரியே நல்லா பேசுவாங்க இன்னொரு ரெண்டு மடங்கு வேகத்தில் பேசுவாங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தாளம் கொஞ்சம் வேகமா போகும். இந்த அரங்கத்துல இந்த சொற்பொழிவுக்கு நீங்க பங்கெடுத்துருந்தவர்களுக்கும் அற்புதமான கேள்விகள் கேட்டு எங்களையும் உள்ள ரசிக்க வைப்பதற்கும் இவ்வளவு பொறுமையாக இருப்பதற்கும் தாமதத்திற்காக வந்துக்கணும். அடுத்த மாசம் இதே மன்றத்தில் டாக்டர் மணவாளன் என்பவர் கம்பனும் ஷெல்லியும் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறார். அதற்கும் முதல் அடுத்த மாசம் முதல் சனிக்கிழமை வரணும் உங்களை வருகை தந்து நன்றி.